வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். இந்த உலகத்தில் மிகுந்த ஆளுமை உடைய ஒரு வர்க்கம்னா அது பெண்கள் தான். ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் இருந்த சம்பிரதாயங்கள் அப்படின்னா, முதல்ல பெண்களுடைய பெயரை தான் திருமண பத்திரிகையில் போடுவார்கள். இப்பொழுதெல்லாம் ராமச்சந்திரன் குணவதி அப்படின்னு போடுறாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குணவதி ராமச்சந்திரன். ஏன்னா அந்த பெண்கள் தான் அந்த வீட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்றவர்கள். ஜாதக ரீதியாக சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது, கிரகப்பிரவேசம் அப்படின்னு பண்றீங்கன்னா, அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் ஜாதகம் நன்றாக இருக்கிறதா என்பதை பார்த்து அதற்கேற்றாற்போல் லக்னம் அமைத்து கிரகப்பிரவேசம் செய்வார்கள். திருமணத்திற்கும் அதே போல், அந்த பெண்ணுடைய நட்சத்திரம் அன்றைய நட்சத்திரத்தோடு பொருந்துகிறதா, தாராபலம் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன் இவ்வளவு தூரம் எல்லா சக்திகளையும் பெண்களுக்கே அளித்திருக்கிறார்கள்? சப்தநிதி பெண்களுடைய பெயர் இல்லையா? எல்லாவற்றிற்கும் பெண்கள் தான். மூன்று சக்திகள், இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இந்த சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி அதன் மூலம் வெற்றியடைந்த கதைகள் பல. ஆனால் இந்த பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் விடுபட வேண்டும். இந்த பெண்களுடைய மன கிளேசம், அதாவது மன சஞ்சலம், இந்த சஞ்சலத்திலிருந்து இவர்கள் விடுபட வேண்டும். இன்றைக்கு பார்த்தீர்களே ஆனால், நன்றாக படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட தங்களுடைய வாழ்க்கை முறையில் இறை வழிபாடு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டு வராங்க. நிறைய பேர் அதை எதிர்த்தாலும் நிறைய பேர் அதை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்கள் திருமணம் வரை நெத்தியில் குங்கும பொட்டு வைத்து வருகிறார்கள். திருமணத்திற்கு பிறகு உச்சி வகுடு இந்த இடத்தில் பொட்டு வைப்பார்கள். இந்த பொட்டு வைக்கின்ற பொழுது கண்டிப்பாக இவருடைய மனசஞ்சலம், எதிரிகள் இல்லாமல் இருக்கலாம், இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள். இந்த மாதிரி நீங்க பொட்டு வைக்காத போது என்ன நடக்கும், வைக்கலன்னா என்ன நடக்கும், இது ஒரு தர்மமான கேள்வி, நியாயமான கேள்வி. உங்களை அடுத்தவர்கள் தன்பயப்படுத்தாமல் இருப்பார்கள். நீங்கள் அடுத்தவர்களுக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த குங்கும பொட்டு அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கணும். அதை வைத்துக் கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவர்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் நீங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய சுய கௌரவம் அதில் பிரதிபலிக்கும். அதே போல் நீங்கள் வெளியூர் செல்லுகிறீர்கள். இன்றைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இரவு ஒரு மணிக்கு கூட பெண்கள் வேலைக்கு சென்று வர வேண்டிய நிர்பந்தம். நிறைய பேர் வெளியில போறீங்க, வீட்டுக்கு வர்றீங்க. இப்ப மருத்துவத்துறையில் பெண்கள் இருக்கிறார்கள். இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற பெண்கள் இரவு ஒரு மணிக்கு போய் ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ உதவி, மருத்துவ சிகிச்சை, அறுவை சிகிச்சை இதையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரணும். இவங்க காரில் தான் போகிறாங்க, காரில் தான் வராங்க. அப்படி செஞ்சுட்டு வந்து திரும்பவும் குளிச்சுட்டு படுக்க முடியுமானா? முடியாது. ஏன்னா மருத்துவ உலகம் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய உலகம். மருத்துவ உலகம் எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இந்த பெண்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த பெண்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் கிருஷ்ணருடைய வாக்கு. கிருஷ்ணர் கோபியரை கொஞ்சுகின்ற பொழுது கோபியர் எல்லாம் கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும், பெண்கள் கஷ்டப்படாமல் இருந்தால் இந்த நாடு சுபிட்சமடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படி சந்தோஷமாக இருந்தார்களே ஆனால் வெற்றி என்பது, உங்களுடைய ஆண்மகனுடைய வெற்றி என்பது தீர்மானிக்கப்பட்டதாக இருக்கும். மனைவி சந்தோஷமாக இருந்தால் கணவன் வெற்றி வெற்றி என்று வெற்றி வகை சூடிக்கொண்டே இருப்பான்.
அப்படி மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் மஞ்சள் பூசிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த மஞ்சள் பூசிக்கொள்ளுவது அப்படிங்கிறது காலப்போக்கில் நிறைய பேர் அதை செய்யறதில்லை. இந்த மஞ்சள், அதாவது கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு பூசினீங்கன்னா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை செய்யுங்கள். அப்படி அது முடியவில்லை என்றால் வரளி மஞ்சள் அப்படின்னு கடையில் விற்கும். இந்த வரளி மஞ்சளை வாங்கி உங்களுடைய கையிலோ அல்லது உங்களுடைய பணப்பையிலோ வைத்துக் கொள்ளுங்கள். வெளியில் செல்லுகின்ற பொழுது இந்த வரளி மஞ்சளை கையில் எடுத்து செல்லுங்கள். இது ஒரு கிருமி நாசினி. நம்முடைய இந்து சம்பிரதாய பிரகாரம் எந்த ஒரு துர்சக்தியும் உங்களை அண்டாது. காப்பு கட்டுறாங்க பாக்குறீங்களா, மாரியம்மன் கோவில் எல்லா கோவில்லையும் மஞ்சள் வைத்து காப்பு கட்டுவார்கள். அப்படி மஞ்சள் வைத்து காப்பு கட்டுவதற்கு காரணமே உங்களை எந்த துர்சக்தியும் வந்து தீண்டிவிடக்கூடாது, உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் வெளியில் செல்லுகின்ற பொழுது இந்த மஞ்சள், வரளி மஞ்சளை கையில் எடுத்து செல்லுங்கள். அப்படி எடுத்து சென்று அந்த மஞ்சள் வெளியில் மீண்டும் வீட்டிற்கு வருகின்ற பொழுது உங்களுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படம், ஏதாவது ஒரு அம்மன் படம் உங்கள் வீட்டில் இருக்கும், அந்த அம்மன் படத்தின் முன்பாக வைத்து விடுங்கள். வைத்துவிட்டு இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தியே நமஹா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படி முடியவில்லை என்றால் பராசக்தியே என்று சொல்லுங்கள். இந்த சக்தி உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அம்பாள் உங்களை ஆசீர்வதிப்பாள். ஏனென்றால் அம்பாள் லலிதா சகஸ்ரநாமத்தில் நீங்கள் தலையில் வைத்து கொள்ளுகின்ற பூக்களையே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றேன். நீங்கள் படுத்து உறங்குகின்ற உறக்கத்தையே எனக்கு நமஸ்காரம் சரணம் செய்வதாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீங்கள் உண்ணுகின்ற உணவையே எனக்கு பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏன்னா பெண்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள். பெண்களால் இந்த உலகம் கஷ்டப்படுவதனால் இந்த உலகம் மீண்டும் கஷ்டத்திற்கு சென்றுவிடும். பெண்கள் மனக்கஷ்டம் கண்டிப்பாக படக்கூடாது. எங்கெல்லாம் பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் செல்வம் அதிகமாகவே இருக்கும். ஆகையினாலே இந்த மஞ்சள் கிழங்கு அப்படிங்கிறத, வரளி மஞ்சள் அப்படிங்கிறத நீங்க கையில எடுத்துக்கிட்டு போயிட்டு திரும்பி வந்து சுவாமி கிட்ட வச்சிட்டீங்கன்னா மாதவிலக்கு காலங்களில் இதை பயன்படுத்த கூடாது. இது முக்கியமான ஒன்று. மாதவிலக்கு காலங்களில் இதை பயன்படுத்தாமல் மற்ற நாட்களில் இதை பயன்படுத்தினீர்களானால் கண்டிப்பாக இதற்கு கைமேல் பலன் கிடைக்கும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்கள் தவறாமல் செய்து வாருங்கள். பெண்களுடைய பாதுகாப்பு என்பது நம்முடைய நாட்டின் மிக முக்கியமான விஷயமாகவும் கண்களாகவும் இருக்கிறது. பெண்கள் சிறப்புடன் வாழ நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம்.